நாம் அடிக்கடி சொல்வது போல் இந்த பிருத்வியா மனசிலை ஒரு இக்கிரு மஜ்லிஸாகவோ மஜ்லிஸ் கூடமாகவோ மற்ற இதாகவோ வைக்கலை. காயல்பட்டினத்துலேயும் மற்ற பல இடங்கள்லையும் நிறையா இக்கிரு மஜ்லிஸுகள் அல்லாஹு தாலாவை நினைவு கூறக்கூடிய மஸ்ஜிதுகள் எவ்வளோ நிறைய இருக்கின்றதோ அதே போன்று எத்தனையோ சங்கங்கள் இயக்கங்கள்லாம் இருந்துகிட்டுருக்கு. இதே நேரத்தில் நம்ம குத்வியா மனசில் வைத்திருப்பது என்னன்னு சொன்னால், சுருக்கமான முறையில் நிறைந்த பலனை பெற வேண்டும். பெரிய பில்டிங் இருக்குது, அதில் ஏறுறதுக்கு ஸ்டேர் கேஸுகள் வச்சிருப்பதோடு லிஃப்ட்டும் வச்சிருக்கிறா, வைக்கணும்னு சட்டம் இருக்குது. இந்த காலத்தில் யார் படிக்கட்டில் போகிறான்னு சொல்லதில்லை. எப்பவும் அந்த ஸ்டேர் கேஸையும் பேணி பாதுகாத்து வச்சுருக்கணும். திடீர்னு இந்த காலத்துலேயே சொல்கிறோம், எமர்ஜென்சி நெருப்பு விருப்பு பிடிச்சிச்சு பூமி அசைஞ்சு வாங்கினப்போ வந்தால் லிஃப்ட்டை பயன்படுத்தாதீங்க, படிக்கட்டிலேயே ஓடிடுங்க ஏன்னு சொல்லி சொல்லி வச்சுக்கிறோம். அதை போல் ஒவ்வொரு அமைப்புகள் இருக்குதா, எளிதான வழி. அதே போல் இந்த இதை நாம் இந்த காலத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு நம்ம விட்டு பிரிந்து 1400 வருஷத்துக்கு பிறகு 2500 தொலைதூரத்தில் உள்ள ஊரில் வாழ்ந்து கொண்டு நம்ம ஈமானை பாதுகாத்து கொண்டு நாம் அருமையில் அவர்களோடு இருக்கணுமே, அதுக்கான வழியும் பார்க்கணும். அதற்காக வேண்டி தான் இந்த மஜ்லிஸை நம்ம வச்சிருக்கிறோம். இதுக்கு அடிப்படையாக ஷைத்தான் நடுநடுங்கக்கூடிய செம்மல் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் அப்துல்லா நஹம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாஹு அவர்கள் ஹாக்கிம் ஷெரீஃபில் ஒரு ஹதீஸ் ஷெரீஃப் சொல்கிறார், நலுர் ரஜிலி இலா அஹீஹி அலா ஷவுக்கின் ஹைரும் மின் எத்தி காஃபி சனத்தன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா. நலுர் ரஜிலி இலா அஹீஹி அலா ஷவுக்கின் ஹைரும் மின் எத்தி காஃபி சனத்தன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா. ஒருவர் தன்னுடைய சகோதரரை கண்ணியமான ஒரு பார்வையாக, மறுவாதையான பார்வை, ஏன்னா கண்ணியமாக ரெஸ்பெக்டாக மரியாதையான பார்க்கக்கூடிய அந்த ஒரு பார்வை இருக்கிறதே, அது இதோ இந்த என்னுடைய பள்ளியிலே எதை காட்டுகிறார், மஸ்ஜித் நபவியை நாய் சொல்ல தான் காட்டுறார். ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, இதோ இந்த என்னுடைய பள்ளியிலே ஒரு ஆண்டு காலம் தொடர்ந்து ஏத்திக்கா இருப்பதை விட மேலானதுன்னு சொல்லுகிறார். அப்படின்னு அர்த்தனா நம்முடைய காயல் பண்ணுறது ஜும்மா பள்ளி, அதை போல் தமிழகத்து எந்த ஜும்மா பள்ளி, அகில உலகத்தில் எந்த ஜும்மா பள்ளியிலையும் 50,000 வருடம் ஏன்னா ஒதுவோட ஏத்திக்காக இருக்கிறார். எந்த உச்சத்துக்கு போவார் அதை விட மேல்னு சொன்னா சிந்திச்சு பார்க்கணும். லைலத்துல் கதருடைய சிறப்பு அல்லாஹ் ஜலசான ஊத்தால சொல்ல வந்த இடத்துல என்ன சொல்கிறான், லைலத்துல் கதிரி ஹைரு மின் அல்ஃபிஷார். லைலத்துல் கதிர் வந்து நீங்கள் கணக்கிடக்கூடிய 1000 மாதங்களை விட மேலானதுன்னு சொல்லிட்டான். அப்போ லைலத்துல் கத்ருடைய மகத்துவம் மேன்மை அதை யார் அறிவா, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹு ரசூலுக்கு தான் விளங்குதா. அதனால் இப்போ நான் காக்கா இருக்கிறேன், அமீர் காக்கா அவளை ஒரு மரியாதையாக பார்க்குறேன், எனக்கு அவளுக்கு எத்தனை வயசு வித்தியாசம் இருக்கும், சரி கஜா இது நான் சொல்லலை ஓதுலா நான் சொல்கிறா, உன்னோட வயசில் மூத்தோன்னு மரியாதை பார்ப்பான். இப்போ என்னையும் காக்காக்கு எத்தனை வருஷம் வித்தியாசம்டா, ஃபர்லான தொழுகை தான், வேறு தொழுகையை தொழுக மாட்டாலும் வச்சுக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு 17 ரக்காத், ஏன்னா 34 சுஜூத் ஃபர்லாகப்படும். இன்று 365, இன்று எத்தனை வருஷம் சுஜூதில் அதிகப்பட்டான், சுஹான ரபியல் அலா ஒபிஹம்திஹின்னு தரையில் வச்சு 3 தடவை சொல்லி என்ன எப்படியாச்சு. அதே போல் ஃபர்லான நோம்பு மட்டும்தான் பிடிச்சான்னு சொன்னால் ரமலான் வருஷத்துக்கு ஒரு நோம்பு, ஒரு மாதம் எத்தனை வருஷம் வித்தியாசம். அதை போல் ஃபர்லான ஜக்காத் தான் கொடுக்குறா, எதை எதை பார்த்தாலும் நன்மையில் நம்மளோட மேலே இருக்கிறான்னு சொல்லி மரியாதை கொடுங்கோ. சரி, அதோட தன்னோட கீழான ஆளுகளை பார்த்தா ஒரு 10-20 வயசு தம்பியை பார்க்குறோம், பார்த்த உடனே நாம சீரமாய் பொடுபோக்கு கேலி கிண்டலி என்ன டிவி பார்க்குற இப்படித்தான் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த தம்பி அல்லாஹு தஆலா விட்டு 20 வருஷம் பார்த்த உலகில் தான் நிற்கிறார். நம்ம 60 வயசானா 60 வருஷம் தூர விட்டோம் பாவத்தில், அதே மாதிரி செய்தோம், 60 வருஷம் தொலை தூரத்தில் நிற்கிறோம், அவர் 20 வருஷம் தொலை தூரத்தில் நிற்கிறார், பாவத்தில் கம்மியாக இருக்கிறனால அல்லாஹு தஆலாவுக்கு பக்கத்தில் நிற்கிறார் சொல்லிப்பார்.
அதோடு மட்டும் இல்லை சொல்கிறா, காஃபிராக இருந்தாலும் அவனுக்கு மரியாதை கொடு, ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளாத நாஸ்திகர்களாக இருந்தாலும் வாங்குறான் தானே. இப்போ என்னது என்னென்னலாம் சொல்லிட்டுக்கிறான். காரணம் என்ன, உலகத்துலேயே ஆக கேவலமாக அவனை பார்க்கணும், அவனுடைய நபிசத்தான் ஒன்றை தான் பாரு, உன்னுடைய கீழான நபிசத்தான் பாரு, வேறு யாரையும் பார்க்காத. காஃபிரை கூடவும் கேடு கெட்டதுன்னு பாரு சொல்லி யார் சொல்கிறா போதுலானா? அதுக்கு உனக்கு தலீல் வேணுமா? பாரு வச்சுருங்க, நான் போய் தொழிலிட்டிக்கிறேன். அப்போ எங்க என்ன ரசீத்தோட போடுமா, அவரை அனுப்புகிறா, ஏ ஹசரத்தின்டா அவளை பார்த்து ரசீத்து சொல்லிட்டு வான்னு சொல்லி அந்த புள்ள ஒரு ஹிந்து புள்ள வர்ற டிரைவர் வர மஞ்சளில் தொழிலிட்டிக்கிறா வந்து வாங்க நிற்கிறார். ஒக்க நேரம் கழித்து முதலாளிங்கிறார், என்ன இந்த முதலாளி உங்கள்கிட்ட அது விஷயம் சொல்லிட்டு வர சொன்னால் கேட்டு வர சொன்னா? அப்படியா தம்பி, எப்போ வந்தா? இல்லை நான் வந்து காமன் நேரம் ஆச்சு. காமன் நேரம் ஆச்சா? ஆமாம். நீங்கள் தொழுகிட்டு இருந்தியா? சரியா, நான் தான் அங்கே நின்றுட்டு இருந்தேன், தொழுகி துவாலம் கேட்ட பொருள் சொல்லுவோண்டு. அப்போ அவர் காஃபிரா மற்றவங்க ஆனால் மார்க்கம் தெரியாத இஸ்லாம் இல்லாத ஒரு சகோதரர் வந்தாலும் நீ தொழுகிட்டு இருக்கிறா வாங்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி வெயிட் பண்ணி தொழுகி முடிஞ்ச பொருள் தான் அவன் பேசுகிறா. உன்னுடைய மூதேவித்தனமான கீழான நபிசு என்ன சொல்கிறான், முதல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் எல்லாம் சொல்லியாச்சு, அக்பர் இக்காமத் சொல்லி தக்பீரை கெட்டியாச்சு, கெட்டி ஹனீஃபன் முஸ்லீமனமான முஸ்லீம் வானங்கள் பூமிகளை படைத்த ஏக இறைவனாய அவன அளவில் என் முகத்தை திருப்பி விட்டேன் இல்லைன்னு சொல்லி இன்ன சலாதி உனுசுக்கி மஹியா என்னுடைய வாழ்வும் மௌத்தும் என்னுடைய தியாகமும் சகலமும் இறைவனுக்காக இருக்கவன் எல்லாம் சொல்லி போட்டுதான் ஃபாத்தியா சார் அலமதுல்லா ஓய் பெல்ல அடிச்சோன்னு ட்ரு அடி யார் போட்டிப்பா? அவன் தான் போட்டி போனோம். இதுக்கெல்லாம் மிஸ்காலு மஸ்காலு கட்டுக்காலம் மூதிக்கா எல்லா காலம் அதில் வந்து பதியத்தானே செய்யும். நிம்மதியாக தொழில் தொலைச்சிட்டு பார்க்கலாம் தானே? ஆனால் எத்தனை வந்து செயலில் போட்டு போக்குள்ள சாமியா சுஜியதில் போக்குள்ள என்ன இருக்குது எந்த கொடுக்கணுமே வாங்கணுமே? அப்போ உன்னுடைய முதவித்தனமான கீழாக நான் உன்னுடைய நபசு காஃபிராவும் கேடு கட்டுறதா இருக்குது. காஃபிராவது நீ தொழில் முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து உன்னோட பேசாமல் அமைதி காத்துக்கிட்டிருக்கிறான். உன் நபசு எப்படி உன்னுடைய திக்கர் அல்லாவுக்கு இடையில் வந்து பூந்து நீ திக்கிரி சேர நேரம் சுபு ருக்கு சுஜிதனே வந்து ஒன்றா குழப்புத. அப்போ இதே உன்னை நபசு காவேரவுடன் கேடு கேட்டதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வேணும்னு நான் சொல்லலப்பா. செய்தனா ஓது லாலும் தீனி அப்துல் காதர் ஜீலான்னு எல்லாத்தானே சொல்கிறான் விலங்குதா. அதனால் யாரையாவது கீழே பார்க்கணுண்டா என்னத்தை பார்க்கணும், உன் நபசை தான் பார்க்கணும் வாங்கணும்னு சொல்லி தந்திக்கிறான். இப்போ ஒரு விஷயத்தை சொல்லக்குள்ள ஒரு நாதாக்கள் அவுளியாக்களை பற்றி சொல்லக்குள்ள இவ்வொரு சீர் சிறப்புக்குள்ளவர்களா இவ்வளோ மகத்துவம் பெற்றவர்களான்னு உங்கள் மனதில் ஒரு இஜத்தோட மரியாதையான ஒரு பார்வையாக இருக்குது என்ன பார்க்குறீங்க. அதை கொண்டு நீங்கள் ஒரு வருஷம் 50,000 வருஷம் நம்ம பெரிய பள்ளி வசதி கபீரில் போய் 50,000 வருஷம் ஒரு ஒழுவோடு இருந்தால் எவ்வளோ தவாபு கிடைக்கும்? அந்த தவாபுக்கு நீங்கள் ஆளாகிறீங்க. தைக்கா சாயப்பாவை பற்றி தான் அதுபோல் ஒமரொழி அப்பா நாயும் பெரிய முத்துவாப்பா சின்ன முத்துவாப்பா நாதாக்களை பற்றி சொல்கிறோம். அதுபோல் ஒவ்வொரு நாளும் அந்த ஆளுக்களை நீங்கள் கண்ணியமாக பாருங்கள், கண்ணியமாக பாருங்கள். அதேபோல் பெத்த தாய் தகப்பனையும் பாருங்கள். சாம்சன் அது எப்பா அதை தமிழ்லையும் பாடி வச்சுக்கிறாள். 1000 மாலை ருசுலேக்கரின் செல்லதான் உத்தரவு கொண்டு என்ன சொல்கிறா என்ன சொல்ற சொல்கிற நேரத்தில் தாய் தகப்பரை மரியாதையாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வைக்கும் கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜின்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து இதெல்லாம் ஹஜ்ஜில் போனோம், நம்ம ஊரில் அநேகமாக பேர் இதில் போகிற ஹஜ்ஜி கமிட்டியில் போகிறது யோசிக்கிறா. எதுக்கு அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தாலும் நமக்கு அங்கே போய் ஆக்கிக்கிட்டு கிடக்க இல்லாது எங்கன்னு போடுவாங்களோ தெரியாத வாங்காதே ட்ராவல் ஏஜென்ட்டை பிடிச்சி போகிறா. இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறாந்தான் எப்படி போனாலும் எல்லாத்தையும் உடச்சி போட்டு கிடக்கிறான். ஹோட்டல் கம்மியாக போச்சு வாங்கி தொலை தூரம் 4 லட்சம் ரூபா 4-5 லட்சம் ரூபா இல்லாமல் உருப்படியான ஹஜ்ஜிக்கு போகலாது. ஒரு ஆளுக்கு போயிட்டு வந்தாலும் ஹஜ்ஜி கபூலாக என்னமோ அல்லாவுக்கு தான் வெளிச்சம். 1 மாதம் பாஸ்போர்ட்டை பிடுங்கி வச்சிடறான். உம்ராக்கு அங்கே இங்கே போயிருந்தால் ஓடி வந்துடலாம் ஹயாத்து முகத்துக்கு. இது ஒன்றும் செய்யலை. வந்தாலும் ஹஜ்ஜி கபூலாக என்னமோ அல்லாவுக்கு தான் வெளிச்சம் அப்படி இருக்குது. ஆனால் தாய் தகப்பரம் மரியாதையாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வை டிஜிட்டல் கேமராவில் எத்தனை அடிப்போம் கபூல் செய்யப்பட்ட ஹஜ்ஜின்னு நான் சொல்லலாம்னு சொன்னான். உடனே சஹாபாக்கள் இல்லாதான்னு சொன்னால் யாரை சொல்லலாம் அப்படியே ஒவ்வொருத்தரும் எங்களில் 300 தடவை பார்ப்போனே என்ன 300 தடவை என்ன பாருங்களேன் பார்த்தாலும் குறைய போகிற கடலில் எத்தனை அலை எலும்பி எலும்பி உழுது அலை குறைஞ்சா போகுது சொல்லி விளைஞ்சான். அது சொன்னான் அதை போல் கண்ணியமாக பாருங்கப்பா உங்கள் தாயிடார் அதுதான் ரப்பி ரஹமுமா கமார் பயானி சஹீரா மாதா மத்தி ரஹமத்து யா ரஹமராயும் 3 தடவை ஓத வச்சு அல்லாஹ் தாலா இவருக்கு துவா கேளு அவருக்கு துவா கேளு எவருக்கும் துவா கேளுன்னு சொல்லலை.
அவன் தன்னை வணங்கணும்னு ஆர்டர் போட்டது போல் அடுத்து இது தனக்கு நன்றி செலுத்துவது போல் உம்மா பாப்பாக்கு அவளுக்கு அந்த சீதேவிகளுக்கு துவா கேளு குர் குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு சொன்னது போல் குர் ரப்பி சித்தினி இல்மா என்று சொன்னது போல் குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு சொன்ன போல் அது போல் குர் ரப்பி ரஹம்ஹுமா கமார் பயானி சஹீரா.